இது என்னோட ஃபேவரட் பொம்மை சிண்ட்ரெல்லா. இத வச்சுக்கோ. எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை, நான் காதலிக்கிறவங்க கிட்ட இருக்கணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் இந்த பொம்மையை பார்க்கும் போதாவது என் ஞாபகம் உனக்கு வரும்ல. இப்படி பார்க்காத, நீ என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. தினமும் மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம் இன்னைக்கு. எனக்கு அது பத்தல. I want to spend more time with you. இது எப்பவும் உன்கிட்டயே இருக்கணும். சன்னி லியோனி மியா கலிஃபா, அப்பா என்ன கலெக்ஷன்டா! இன்டர்நெட் பார்த்தா கூட வெக்கப்படும் போல இருக்கு. டேய் என்னடா பண்ற? அட போட, நீ எப்படி லவ்வர் பாய் மாதிரி கியூட்டா டான்ஸ் ஆடுற? நான் இந்த ஹாட் டான்ஸ் எல்லாம் என் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். மூட்ரா டேய். என்னடா இந்த வீக் எல்லாம் எப்படி இருக்க போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் மூட்ரான்னு சொல்றல. டேய் புது டிஷ்யூ ரோல் இருக்கடா. டேய் போது நிறுத்துடா. என்னடா இப்படி நாசம் பண்ணிட்ட? நான் என்னடா பண்ணேன்? அதுவே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுடா. அதுவே கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிச்சுன்றியா? அடே இப்படி சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ நம்ம மட்டும் நிக்க எப்படி நம்புவா? விக்கி, நாயலனுக்கு இவ. டேய் நாயலடா பண்ண. ஐயோ, நிக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, வேணும்னு இப்படி பண்ணுவேனா? ஐம் சாரி. நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்றேனா? அப்படின்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கனா? என்ன ஒரு பொம்மை உடைச்சதுக்கா? பொம்மைய பத்தி பேசல விக்கி. எவ்ரிதிங், நீ எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிற, என்னை பார்த்து காம்ப்ளிமெண்ட் கூட கொடுக்க மாட்ற, அவ்வளவு எதுக்கு? இது வரைக்கும் நீ என்ன ஒரு டேட் காவது கூட்டிட்டு போயிருக்கியா? நாளையில இருந்து நானே கால் பண்றேன், டெய்லி உனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறேன். நாளைக்கே நாம டேட்க்கு போலாம். இதெல்லாம் நான் கேட்டன்றதுக்காக பண்ணாத. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ண. இன்னும் ரெண்டு நாள்ல நான் லண்டனுக்கு போயிடுவேன். இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. உன்னோட அண்ணன் என்ன? எங்க? அங்க. ஒளிச்சுக்கோ. என்ன க்ளோஸ் மிஸ், உங்க அண்ணன் பாத்துறதா? வீட்ல போய் சொல்லி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான், அதுதானே எனக்கு தீவ. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ வெயிட்மா போதும், வெயிட்மா நல்லா சாப்பிடுங்க. விக்கி, சிக்கன் சாப்பிடுறியா? வேண்டாம். மட்டன்? அதுவும் வேண்டாம். ஃபிஷ்? எனக்கு அலர்ஜி. எது கேட்டாலும் வேணாம் சொல்லிட்டேன். யாரும் பார்க்கல, ஃப்ரீயா விடு. சம்பந்தி, எங்க நிக்கிக்கு கூட நல்ல சம்பந்தம் பாருங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். அந்த பொறுப்பு கூட முடிஞ்சு போயிடும். கரெக்ட் தான். சீக்கிரம் பாருங்க மாமா, அப்பதான் அவ போனதும் அவரும் என் வார்ட்ரோப மாத்திப்பேன். நீ அப்படி பண்ணா என் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட வீட்டுல உன்னோட ரூம நான் வார்ட்ரோப மாத்திடுவேன். என்னது? ஆப்வியஸ்லி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு. சத்தம் இல்லாம சாப்பிட எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. ஹே விக்கி, நீ என்ன இங்க? சும்மாதான். என்னாச்சு? அவ இன்னும் டூ டேஸ்ல போயிடுவா, அப்புறம் வீடே அமைதியாயிடும். நாங்க கண்டிப்பா அவளை மிஸ் பண்ணுவோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்கி, அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்ததுதான். ஷீ இஸ் எ லக்கி சாம்.
அதனால தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவன் முக்கியம். உன் தங்கச்சி கூட என் தங்கச்சிக்கு அப்புறம் தான். அவளை மனசில் வச்சு பார்த்துக்க சரியா? கார் டிக்கியில் வேண்டாம். மாமா அன்னைக்கு ரிலாக்ஸ், ஐ நோ எவ்ரி திங். நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கடா. சொல்லவே இல்ல. நிக்கி போன் பண்ணா கல்யாணத்துக்கு வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களே. என்னடாச்சு, பைத்தியம் முடிச்சிருக்கா? இந்த நேரத்துல என்ன பேசுற? இப்ப கூட பேசலனா உண்மையிலே எனக்கு பைத்தியம் தான பிடிக்கும். டேய், உன் ப்ராப்ளம் தான் என்ன? பொண்ணு ரெண்டு நில்லடா. அவ கூட இருக்கும்போது முகத்தை பிளாஸ்டிக் பேக்க வச்சு மூடின மாதிரி சஃபகேட்டிங்கா இருக்கடா. எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். பாக்குற சினிமால இருந்து போட்டுக்கிற துணிமணி வரைக்கும், சாப்பிடுற சாப்பாடுல இருந்து ஹேர் ஸ்டைல் வரைக்கும், தூங்க விட மாட்டேங்கிற தெரியுமா? எப்ப பார்த்தாலும் போன் மெசேஜ்னு. இந்த போனை விசிறி அடிச்சுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாமனு தோணுது. என்னடா அவ என்னைய கண்ட்ரோல் பண்றா? ஐ அம் நாட் எ ப்ளடி டாபர்மேன். டே கூல்டா, சில் ப்ளீஸ். ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு கேக். ஹாப்பி ஆனிவர்சரியா டே. அறிவு இருக்கிற எவனாவது வீக்லி ஆனிவர்சரி கொண்டாடுவானா? பை மிஸ்டேக் ஒரு பொண்ணை பார்த்துட்டு தப்பு. நான் உன்ன தொல்ல பண்ணலன்னு என்கிட்ட வந்து கேப்பா. நெக்ஸ்ட் மொமெண்டே கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவா. ஐயோ, இப்ப இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்காம பேரண்ட்ஸ் வரைக்கும் எதுக்கடா கொண்டு வந்தீங்க? நானா? நானா கொண்டு வந்த? யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னானே. நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்து நேரா என் பெட்ரூம் குள்ளே வந்துட்டா. வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே உரசிட்டு கிரசிட்டு போறது, இன்டைரக்டா ஹிண்ட் கொடுத்து வெக்கப்படுறது, அப்ப டவுட் வராதா? டே, ஒரு வாட்டி யோசிடா. நிக்கி ரொம்ப நல்ல பொண்ணு. ஷி வில் பி எ கிரேட் வைஃப் டு யூ. அடே, அவள கேர்ள் ஃப்ரெண்டா கூட பார்க்க முடியலங்கறப்போ இதல வைஃபா எப்படிடா? அடே, முத்தம் கூட கொடுத்தத இல்ல இதுவரைக்கும். இதல லவ் எப்படி? டே, இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல புதுசு ஒண்ணு இல்லடா. நீதான் ரிலேஷன்ஷிப்புக்கு புதுசு, அதனால தான் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸ், நீ சொல்ல போற வார்த்தையில தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க. நல்லா கிராண்டா பண்ணனும்ங்க. உங்களை விட இவங்க லண்டன்லயே அறிமுகமா இருக்காங்க. அப்ப லண்டன்லயே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கானா? வெக்கி, வா வா, சூப்பரா சைலண்டா வேலையை முடிச்சிட்டியே. எல்லாத்தையும் ஸ்பீடா பண்ணிட்டு எங்க முன்னாடி வர்றதுக்கு இவ்வளவு ஸ்லோ? உங்க அண்ணன் சாதாரணமானவன் இல்லமா? எங்க நிக்கியவே இம்ப்ரஸ் பண்ணிருக்கானா? என்னால தான் அவனை இம்ப்ரஸ் பண்ண முடியாம போயிடுச்சு டாடி. விக்கிக்கு நான் தேவையில்லை டாடி, விட்டுருங்க. விக்கி, இதுதானே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப ஓகேவா? சஃபகேஷன் குறைஞ்சதா? நிக்கி, என்னாச்சுமா? ப்ளீஸ் டாடி, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உனக்கு என்னால என்ன ப்ராப்ளம் விக்கி? நிறைய போன் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்லுவேன், உன் மேல பொசசிவா இருப்பேன், இதெல்லாம் தானே? இதெல்லாம் எனக்கு தப்பாவே பட்டதில்ல. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் உன்னை என்னோட பாய் ஃப்ரெண்டா நினைச்சேன். ஆனா நீ என்ன ஆப்ளிகேஷனா நினைச்சிருக்கல? எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கும் போது நீ இஷ்டப்பட்டுதான் இருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ கஷ்டப்படுறன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுதா. நீ என் கூட இருக்கும் போது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது என் உரிமை. அது தப்புன்னு எப்படி சொல்வ விக்கி? உன் கூட இருந்த ஒவ்வொரு செகண்டும் பண்டிகை மாதிரி கொண்டாடுன. நம்ம காதல வாரம் வாரம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்ச நான் என்ன பைத்தியமா?